தேவனும் உலக இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உலகவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மீண்டுமாக இந்த கடினமான கேள்விகளும் எளிமையான பதில்களும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம போன வீடியோல கிட்டத்தட்ட ஒரு 45 கேள்விகள் கிட்ட நம்ம பார்த்திருக்கோம், அதற்கான எளிமையான பதில்களையும் நம்ம பார்த்திருக்கோம். இன்றைக்கும் கூட குர்ஆனிலிருந்து சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம், அதாவது கேள்விகளுக்கான பதில்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இன்றைக்கு போன வீடியோனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு 46வது கேள்விக்குள்ளாக நம்ம போலாம். குர்ஆனை ஒரு புத்தகமாக தொகுக்கும் போது அல்லாஹ் கொடுத்த பல வசனங்கள் கைவிடப்பட்டது என்று கூற்று சரியா? உண்மையாக சொல்ல போனதனுடைய பதில் வந்து, குர்ஆனை ஒரு புத்தகமாக தொகுக்கும் பொழுது நிறைய வசனங்கள் வந்து நீக்கப்பட்டு விட்டது, அதாவது நிறைய வசனங்கள் வந்து சேர்க்கப்படாமல் போய்விட்டது என்பதுதான் இது உண்மையான பதில். நம்ம அதுக்கடுத்த கேள்விக்கு போயிடுவோம். கேள்வி நம்பர் 47. இப்னு மசூத் என்ற முகமது தோழர் தன் குர்ஆன் பிரதியை எரிக்க ஏன் அனுமதிக்க மறுத்தார்? இது ரொம்ப சின்ன அதிகமான நீண்ட பதில் இருந்தனால இதை நான் சுருக்கி சொல்றேன். முகமது வந்து பாத்தீங்கன்னா குர்ஆனை கற்றுக் கொடுக்க முகமதுனால் நியமிக்கப்பட்ட ஒருவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்னு மசூத். இந்த இப்னு மசூத் என்ன பண்றாரு அப்படின்னா, குர்ஆனை வந்து ஓரளவுக்கு கற்று தேர்ந்தவராக இருக்கிறார். இவர் என்ன செய்யறாரு, தான் கற்று தேர்ந்த குர்ஆன் மட்டும்தான் வந்து மாற்றப்படாமல் அந்த குர்ஆன் மட்டும்தான் சரியான குர்ஆனாக இருந்தது என்று சொல்லி இவர் நினைத்திருந்தார். மற்ற குர்ஆனை தொகுத்த மற்ற குர்ஆன் பிரதிகள் வந்து பாத்தீங்கன்னா சரியான கூற்று கிடையாது, அந்த குர்ஆன்ல வந்து பிழை இருக்கிறதாக என்று சொல்லி எண்ணி இவர் வந்து குர்ஆன் எரிக்கும் பொழுது இவர் தன்னுடைய குர்ஆனை எரிக்க அனுமதிக்கவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம். இது மாத்திரமல்லாமல் இவர் தன்னுடைய குர்ஆன் ஞானத்தை வந்து சில ஹதீஸ்கள்ல வந்து இவரே சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஹதீஸ் என் வாசிச்சிருவோம், நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் நான் வாசிக்கிறேன், ஹதீஸ் முஸ்லீம் எண் 4860. ஷகீப் பின் சலாமா அவர்கள் கூறியதாவது, அப்துல்லா பின் மசூத் அவர்கள் யார் மோசடி செய்கிறாரோ அவர் தாம் மோசடி செய்தவற்றுடன் மறும நாளில் வருவார் என்னும் இறைவசனத்தை ஓதி காட்டிவிட்டு, யாருடைய ஓதுதல் முறைப்படி நான் ஓது வேண்டும் என கூறுகிறீர்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் 70க்கும் மேற்பட்ட அத்தியாயங்களை ஓது காட்டியுள்ளேன். யாரு, இந்த இப்னு மசூத் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்களிடம் 70க்கும் மேற்பட்ட அத்தியாயங்களை வந்து ஓதி காட்டியிருக்கிற ஒரு ஆள். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் தோழர்கள் அவர்களிலேயே நான் இறைவேதத்தை நன்கு கற்றவன் என்பதை அறிந்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இப்னு மசூத் அவர்கள், அதாவது தன்னுடைய குர்ஆனை எரிக்க அனுமதிக்க இல்லாத இந்த இப்னு மசூத் அவர்கள் தங்களுடைய அந்த ஹதீஸ்ல வந்து சொல்லியிருக்கிறார், நான் அல்லாஹ்வினுடைய இறைவேதத்தை வந்து நன்கு கற்றவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அதனால் அவர் தன்னுடைய குர்ஆனை எரிக்க அவர் மறுத்திருக்கிறார். அடுத்த கேள்விக்குள்ளாக போலாம். கேள்வி நம்பர் 48. குர்ஆன் எழுதப்பட்ட காலத்தில் இருந்த அரபி எழுத்துக்களில் உயிரெழுத்து என்பது இருக்கிறதா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது குர்ஆன் எழுதப்பட்ட காலத்தில் இருந்த அரபி எழுத்துக்களில் உயிரெழுத்து இல்லை என்பது சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாகவே குர்ஆன் எழுதப்பட்ட அந்த காலத்துல, குர்ஆன் இருந்த அந்த காலத்துல அரபி எழுத்து என்பது ஒன்று கிடையவே கிடையாது. அரபி உயிரெழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா கிபி 786 தான் அரபி பாஷையிலேயே இந்த உயிரெழுத்துக்கள் அரபி உயிரெழுத்துக்கள் சேர்க்கப்பட்டதாக சொல்லுகிறது. நம்ம அடுத்த கேள்விக்குள்ளாக போலாம். கேள்வி நம்பர் 49. இஸ்லாமிய விசுவாச அறிக்கையாகிய அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, முகமது அல்லாஹுவின் இறை தூதர், இந்த வாக்கியம் எந்த குர்ஆன் வசனத்தில் உள்ளது? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஸ்லாத்தினுடைய அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இது எல்லா பாங்கு ஓசிகளிலும் இந்த விசுவாச அறிக்கையை சொல்லுவாங்க. இது வந்து எந்த குர்ஆன் வசனத்தில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையானது எந்த ஒரு குர்ஆன் வசனத்திலும் கிடையாது. இதுதான் இதுக்கான பதில்கள். அடுத்த நம்ம கேள்விக்காக போயிருக்கோம். கேள்வி நம்பர் 50. இஸ்லாமிய விசுவாச அறிக்கையை, அதாவது ஷஹதா என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமிய விசுவாச அறிக்கையை, குர்ஆனில் இல்லை என்றால் அதை ஏன் முஸ்லிம்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ்லாமிய விசுவாச அறிக்கையாகிய லா இல்லா இல்லல்லா முகமது ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தையானது குர்ஆன்ல இல்லல்லா, அப்ப ஏன் வந்து முஸ்லிம்கள் பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்கிறாங்க. நம்ம இதற்கு வந்து ஒரு பதிலை வந்து நம்ம சொல்வது ஒரு கட்டாயமாக இருக்கிறது. இந்த இஸ்லாமிய விசுவாச அறிக்கையானது குர்ஆன் வசனத்துல முழுமையாக இல்லை, இருந்தாலும் குர்ஆனில அல்லாஹ்வை தவிர வேறு இல்லை என்ற அந்த கூற்றானது ஒரு வசனத்திலும், அதே தவிர முகமது நபி அவர்கள்
அல்லாஹ்வுடைய இறை தூதர் என்று சொல்லி இன்னொரு வசனத்திலும் அங்கங்கே இருப்பதனால இந்த எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு கூற்று சொல்லாக இதை அமைத்து இருக்கிறாங்க. அதாவது குர்ஆனுடைய அங்கங்கே இருக்கிற வசனத்தை எடுத்து இந்த விசுவாச அறிக்கையை இவங்க வந்து அறிக்கை பண்றாங்க. உதாரணத்துக்கு குர்ஆனுடைய 63:1, குர்ஆனுடைய 10:90, குர்ஆனுடைய 5:73, குர்ஆனுடைய 3:62 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும், ஒரு இடத்துல இன்னொரு ஒரு அத்தியாயத்துல இன்னொரு ஒரு வசனத்துல இறை தூதர் முகமது நபிதான் என்று சொல்லியும் இருப்பதனால இந்த ரெண்டுத்தையும் எடுத்து இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு கூட்டு சொற்களாக எடுத்து இவங்க விசுவாச அறிக்கையை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். கேள்வி நம்பர் 51, குர்ஆன் தமிழாக்கங்களில் இதர மொழியாக்கங்களிலும் ஏன் பல வார்த்தைகளை அடைப்பிற்குள் எழுதுகிறார்கள்? குர்ஆன் தமிழாக்கங்களில் இதர மொழியாக்கங்களிலும் ஏன் பல வார்த்தைகள் அடைப்பிற்குள் எழுதுகிறார்கள்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், அரபி மொழியிலிருந்து குர்ஆனை மொழியாக்கம் செய்யும் பொழுது வார்த்தைக்கு வார்த்தை வந்து தமிழை தமிழாக்கம் செய்யும் பொழுது, அதாவது தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணும் பொழுது சில வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா மொழியாக்கம் செய்வது மிகவும் கடினமாகவும், சில வார்த்தைகள் அப்படியே வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாததுனால அந்த வார்த்தைக்கு வந்து அர்த்தமில்லாத ஒரு சொல்லாக மாறி போய்விடுகிறது. அதனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா தாங்களே வந்து ஒரு மொழியாக்கத்தை ஏற்படுத்தி, அதாவது தாங்களே ஒரு வார்த்தையை உருவாக்கி அதை அடைப்புக்குள்ளாக போட்டு அந்த அரபி சொல்லுக்கு ஏற்ற அந்த அர்த்தத்தை அவங்க வந்து என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. அதனால அது என்ன ஆயிடுது, அந்த முழு வாக்கியமும் அர்த்தமற்றதாக ஆகிவிடாமல் அந்த முழு வாக்கியமும் அர்த்தமுள்ளதாக ஆகிவிடுகிறது. அது மாத்திரமல்லாம சில இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா தங்களுடைய சொந்த கருத்துக்களை அந்த அடைப்பு குறிக்கோள, அதாவது அந்த பிராக்கெட்ல போட்டு அதுல வந்து என்ன செய்யறாங்க, தங்களுடைய சொந்த கருத்துக்களை திணித்து அது அப்படியே வந்து அர்த்தமுள்ளமாக ஒரு வார்த்தையாக மாற்றி விடுகிறாங்க. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குர்ஆன் டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருந்தாலும் சரி, அது இங்கிலீஷ்ல இருக்கிற குர்ஆன்லும் சரி, அடைப்புக்குறிக்குள்ளாக வந்து நம்ம பார்க்க முடிகிறது சில வசனங்களை. நம்ம அடுத்த கேள்விக்குள்ளாக போவோம். கேள்வி நம்பர் 52, அல்லாவிற்கு 99 பேர்கள் உள்ளன என்று குர்ஆன் சொல்கின்றதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்லாவிற்கு 99 பேர்கள் உள்ளன என்று குர்ஆன் சொல்கின்றதா? இது வந்து பாத்தீங்கன்னா அநேக முஸ்லீம்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க அல்லாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 99 பேர்கள் இருக்குது, அவனை நாங்கள் எப்படி வேணா சொல்லி கூப்பிடலாம், நாங்கள் அவனை எப்படி வேணா சொல்லி நாங்கள் புகழலாம், அர் ரஹ்மான் நாங்கள் எப்படி வேணா நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் அப்படிலாம் சொல்றத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அல்லாவிற்கு 99 பேர்கள் என்று சொல்லுகின்ற அந்த காரியம் வந்து குர்ஆன்ல ஒரு இடத்திலும் கிடையாது. அதற்கு மாறாக குர்ஆன்ல என்ன இருக்கு அப்படின்னா, அல்லாவிற்கு அநேக அழகிய பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல வசனங்கள் இருக்குது. இந்த அல்லாவிற்கு 99 பேர்கள் இருக்கு என்ற அந்த விஷயமானது எங்க இருக்கு அப்படின்னா ஹதீஸ்ல தான் காணப்படுகிறது. அல்லாவிற்கு 99 பேர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹதீஸ்கள்ல காணப்படுகிறது. நாம இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா குர்ஆனுடைய 17வது அத்தியாயம் அதனுடைய 110வது வசனத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவனுக்கு பல அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அழையுங்கள், எப்பெயரை கொண்டு அவனை நீங்கள் அழைத்தாலும் அவனுக்கு பல அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன என்று நபியே கூறுவீராக அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல இருக்கு. இதை தவிர 99 நாமங்கள் இருக்கு என்று சொல்லி எங்க எந்த ஒரு வசனத்திலும் கிடையாது. நம்ம அடுத்த கேள்விக்குள்ளாக போயிடுவோம். கேள்வி நம்பர் 53, குர்ஆனில் அல்லாஹுவின் 99 பேர்களில் வெறும் 81 பேர்கள் மட்டுமே உள்ளன என்று சொல்கிறார்களே, இது உண்மையா? நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்வியில, அல்லாஹ்விற்கு 99 பேர்கள் வந்து ஹதீஸ்ல தான் இருக்கு, குர்ஆன்ல வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டோம். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 81 பெயர்கள் வந்து குர்ஆனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, இது உண்மையா? இது வந்து இஸ்லாமிய அறிஞர்கள் உங்களிடம் சொல்லுகின்ற ஒரு பொய் என்று சொல்லலாம். இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து அல்லாஹ்விற்கு வந்து இத்தனை நாமங்கள் இருக்குன்னு சொல்லி குர்ஆனில் இருக்கு என்று சொல்வது மிகவும் ஒரு பொய்யான ஒரு விஷயம். அதனால வந்து நீங்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து நீங்கள் சொல்வதை வந்து நீங்கள் நம்ப வேண்டாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது 81 பெயர்கள் என்ற அந்த வாதமானது ஒரு இஸ்லாமிய தளத்தில் ஒரு அறிஞர் வந்து பதிவிட்ட ஒரு காரியம், அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதனால 81 பேர்கள் என்பது குர்ஆன்ல எங்கேயும் கிடையாது. நீங்க ஒவ்வொரு அறிஞர்களும் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய குணாதிசயங்களை வைத்து அவருக்கு வந்து பெயர்களை வந்து சூட்டுவதை காணப்படுகிறது. அந்த பெயர்கள்லாம் கலெக்ட் பண்ணி தான் 99 பெயர்கள் சொல்லி அல்லாஹ்வுக்கு வைக்கப்பட்டிருக்கு. நம்ம அடுத்த கேள்விக்குள்ளாக பெறுவோம். கேள்வி நம்பர் 54, ஹூரலின் என்பவர்கள் யார்? ஒரு அருமையான கேள்வி, எல்லா முஸ்லிம்களும் எல்லா கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி, ஹூரிலன் என்பவர்கள் யார்? இது நம்ம குர்ஆனிலும் நம்ம வாசிக்க முடியும், ஹதீஸ்களிலும் ஹூரிலனை பற்றி இருக்கிறது.
இவர்கள் யார் என்று குர்ஆனும் ஹதீஸ்களும் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா இவர்கள் எல்லோரும் முஸ்லிம் ஆண்களுக்கு அல்லாஹ்வானவர் என்ன செய்றார் அப்படினா அங்க சொர்க்கத்துல ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் கன்னிகைகளை தரார் அதாவது 72 கன்னிகைகளை தருகிறதாக ஒரு ஹதீஸ் சொல்லுகிறது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் ஹூரியன்களை தருகிறார் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது ஹதீஸ்களும் சொல்லுகிறது இந்த ஹூரியன்கள் அங்க சொர்க்கத்துல அல்லாஹ் வந்து என்ன செய்ய போறாரு கல்யாணம் பண்ணி வைக்க போறாருன்னு சொல்லி குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் இங்க நம்ம பார்க்க முடியுது உதாரணத்துக்கு அவங்க எப்படி இருப்பாங்க அப்படினா கண்ணாழிகைகள் கட்டழிகைகள் அவர்களுடைய கால்களில் இருக்கிற அந்த எலும்பு உள்ள இருக்கிற எலும்பு வந்து வெளிய அப்படியே கண்ணாடி போல பளபளன்னு இருக்கும் அவருடைய எலும்பு மஜ்ஜை அப்படியே தெரியும் சொல்லி குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் நம்ம பார்க்க முடியுது உதாரணத்துக்கு நான் ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன் குர்ஆன் 44:54 இவ்வாறே மேலும் அவர்களுக்கு ஊரின்களை நாம் மனம் முடித்து வைப்போம் இது உலகத்திலே சொல்லப்படுகிற ஒரு பெண்களை குறித்து கிடையாது இது சொர்க்கத்திலே சொல்லப்படுகிற ஆண்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு வெகுமதியாக இருக்கிறது இன்னும் போங்க நீங்க சொல்ல போனீங்கன்னா குர்ஆனுடைய 56:22 அங்கு இவர்களுக்கு ஊரில் என்னும் நெடிய கண்களையுடைய கண்ணீர் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது புகாரி ஹதீஸ்களிலும் சரி 2899 புகாரி 3254 இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கன்னி பெண்களை அதாவது ஹூரின் என்கின்ற கட்டழகி கண்ணழகி இன்னும் 78:33 சூரா 78:33 சில அத்தியாயங்கள்ல சரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டுகிறது ஊரினை பற்றி அதனால நம்ம இதை அதிகமா விளக்க தேவையில்ல கேள்வி நம்பர் 55 இதை விளக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம அதற்கு தனியாக நம்ம வீடியோவும் போடுவோம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல நான் விரும்புறேன் இந்த வீடியோல உங்களுக்கு இந்த கேள்விக்கான எங்களுக்கு முழுமையான ஆதாரம் வேணும் எங்களுக்கு முழுமையான விளக்கமான பதில்கள் வேணும் என்று சொன்னால் எங்களுக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரிவிங்க நிச்சயமாக நாங்க அதற்கான ஒரு பதில் அங்க கொடுப்போம் கேள்வி நம்பர் 55 குர்ஆன் 47:19 குர்ஆனுடைய 47வது அதிகாரம் 19வது ஹதீஸ் 19வது வசனத்தை விளக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுல அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்னு எங்களுக்கு புரியலன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 5 மொழியாக்கங்களை நான் சொல்லியிருந்தேன் அந்த 5 மொழியாக்கங்கள் உங்களிடத்தில் இருந்ததுன்னா நீங்க எடுத்து வச்சுக்கொள்ளுங்க நான் உங்களுக்கு வந்து ஒரு சில மொழியாக்கங்களை நான் உங்ககிட்ட வாசிக்கிறேன் குர்ஆனுடைய 47:19 இன்னும் உங்களுடைய பாவத்திற்காகவும் முவின்களான ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பாவ மன்னிப்பு தேடுவீராக இன்னொரு மொழியாக்கம் நீங்கள் உங்களுடைய தவறுகளை மன்னிக்க கோருவதுடன் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மன்னிப்பு கோருங்கள் நம்பிக்கையாளர்களே மேலும் உன் பிள்ளைகளுக்காகவும் இர நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்களுக்காகவும் மன்னிப்பு கேளும் நபியே என்று சொல்லி இங்க ஒரு 3 மொழியாக்கங்களை நபியினிடத்துல முகமது நபியிடத்துல அல்லாஹ் அவர் என்ன செய்யறாங்க சொல்றதை வந்து கேட்க பார்க்க முடியுது அப்ப இதுல நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா முகமது அவர்களும் தன்னுடைய பாவங்களுக்காகவும் மற்றவர்களுடைய பாவங்களுக்காகவும் அல்லாஹ்வுடன் பிரார்த்தனை செய்தார் அல்லாஹ்விடம் வந்து மன்னிப்பு கோரினார் என்று சொல்லி இங்க வசனம் தெளிவாக நமக்கு விளக்குகிறது அதே போல முகமது பாவமுடையவர் முகமது வந்து ஒரு மனிதர்களை போல ஒரு தவறு செய்பவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த 47வது அத்தியாயம் 19வது வசனம் நமக்கு விளக்குகிறது அடுத்த ஒரு வசனத்துக்குள்ளாக போவோம் ஒருவேளை உங்களுக்கு இதுல டவுட் இருந்தா கூட நீங்க கேட்கலாம் இதற்காக நாங்க வந்து வீடியோக்களை நாங்க போட இருக்கிறோம் கேள்வி நம்பர் 56 முகமது பாவம் செய்யாதவர் என்று சொல்கிறார்களே இது உண்மையா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு போன கேள்வியில நான் சொன்னேன் முகமது அவர்கள் குர்ஆனுடைய 47வது அத்தியாயம் 19வது வசனத்தின்படி அவர் பாவம் செய்தார் அவர் பாவம் செய்தது மாத்திரமல்லாமல் மற்றவர்களுடைய பாவத்திற்காகவும் அவர் அல்லாவிடம் மன்னிப்பு கோரியதாக குர்ஆனுடைய 47:19 வசனம் என்று சொல்லி நான் சொன்னேன் இன்னும் உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்ல போன்னு சொன்னால் இன்னொரு ஒரு அத்தியாயத்தையும் இன்னொரு அதிகாரத்தையும் நான் காமிக்கிறேன் குர்ஆனுடைய 40வது அதிகாரம் அதனுடைய 55வது வசனம் வாசிக்கிறேன் ஆகவே நீர் பொறுமையுடன் இருப்பீராக நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உறுதியுடையதாகும் உன் பாவத்திற்காகவும் மன்னிப்பு கோருவீங்க எப்படி நபியை பார்த்து அல்லாஹ் சொல்ற ஒரு காரியம் உன் பாவத்திற்காக மன்னிப்பு கோரு என்று சொல்லி அல்லாஹ் இங்க சொல்வதை காண முடிகிறது நீங்க இவ்வளவு வசனத்தை நீங்க வைத்து இல்ல எங்க முகமது அவர்கள் பாவம் செய்யல அப்படின்னீங்கன்னா அப்ப நீங்க அல்லாவையும் குர்ஆனையும் வந்து மறுதளிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது அல்லாவையும் குர்ஆனையும் நீங்க மறுதளிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லையா நம்ம இன்னொரு விதத்துல சொல்லலாம் இல்ல எங்க முகமது வந்து பாவம் செய்யாதவர் அவர் மன்னிப்பு கோராதவர் என்று சொன்னால் நீங்க அல்லாவுக்கு முகமதுவை வந்து சமமாக்கி கொண்டுவீர்கள் அப்படின்னு சொல்லிதான் அர்த்தமாகுது அதாவது அல்லாஹ்வையும் முகமதியும் நீங்க ஈக்குவலா பாக்குறீங்க முகமதிக்கும் வந்து என்ன செய்யறீங்க நீங்க கடவுள் ஸ்தானத்தை கொடுத்துட்டீங்கன்றதான் நீங்க சொல்ல வர ஒரு கொடுத்தா இருக்கிறது ஆனா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா
முகமது ஒரு பாவம் செய்த ஒரு நபர் என்று சொல்லி சொல்லுகிறது. நம்ம இதற்கான நிறைய ஹதீஸ்களுடைய சாட்சிகளையும் நம்மால வந்து சொல்ல முடியும், நிறைய குர்ஆன் சாட்சிகளும் இருக்கிறது. நம்ம அடுத்த கேள்விக்குள்ளாக போவோம். கேள்வி நம்பர் 57. எல்லா நபிமார்களும் பாவம் செய்யாதவர்கள் என்றுதான் குர்ஆன் சொல்லுகிறது. பாருங்க, எல்லா நபிமார்களும் பாவம் செய்யாதவர்கள் என்றுதான் குர்ஆன் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி இங்க கேட்டிருக்காங்க. குர்ஆன்ல நம்ம எந்த வசனத்துல எடுத்தாலும் நபிமார்கள் பாவம் செய்யாதவர்கள் என்று சொல்லி நீங்க எங்க வசனத்தை எடுத்து காமிக்க முடியும்? உங்க குர்ஆன்ல இல்ல எந்த குர்ஆன்ல இருந்தாலும் சரி, எந்த அத்தியாயத்திலும் இருந்தாலும் சரி, நபிமார்கள் வந்து பாவம் செய்யாதவர்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வசனத்தை உங்களால் எடுத்து காமிக்க முடியுமா, அல்லது நேரடியாக காமிக்க முடியுமா, இல்லைன்னா மறைமுகமா வச்சு காமிக்க முடியுமா? எந்த இடத்திலும் நபிமார்கள் பாவம் செய்யாதவர்கள் என்று சொல்லி எந்த இடத்துலயும் கிடையாது. ஆனா அதற்கு மாறாக நபிமார்கள் பாவம் செய்கிறவர்கள் என்று சொல்லி குர்ஆன்ல இருக்கிறது. உங்களுக்கு நான் உங்களுடைய பிரதான நபி ஆகிய முகமது அவர்களுடைய வசனத்தை எடுத்து காமிச்சேன். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வசனத்தை குர்ஆனுடைய 47:19, குர்ஆனுடைய 40வது அத்தியாயம் அதனுடைய 50வது வசனம் நபியுடைய பாவத்தை குறித்து நம்ம அங்க பார்த்தோம். நம்ம அடுத்த கேள்விக்குள்ளாக போவோம். கேள்வி நம்பர் 58. நபிமார்கள் பாவம் செய்தார்கள் என்று குர்ஆன் எங்கே சொல்கிறது? ஓ, நம்ம போன கேட்ட கேள்வியுடைய அதுக்கு ஒரு மறுப்பு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா, நபிமார்கள் பாவம் செய்தார்கள் என்று எங்க குர்ஆன் சொல்கிறது? முகமதுவே பாவம் செய்தார் என்று சொல்லி நான் போன கேள்வியில தான் சொன்னேன். குர்ஆனுடைய 47:19, குர்ஆனுடைய 40வது அத்தியாயம் 55, இதெல்லாம் வந்து நபி அவர்கள் பாவம் செய்தார்கள், அவர் பாவம் மன்னிப்பு பெறுவதற்காக அல்லாவிடம் மன்னிப்பு கோர சொல்லி அல்லாவே வந்து அங்க சொல்றாருன்னு சொல்லி, அப்ப மற்ற நபிமார்கள் பாவம் செய்திருக்க மாட்டாங்க என்று சொல்லி என்ன நிச்சயம்? நிச்சயமா மற்ற நபிமார்களும் கண்டிப்பாக பாவம் வந்து செய்திருப்பார்கள். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு உதாரணம் நான் சொல்றேன், உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா நீங்க அந்த கேள்வியை முன்வைத்ததுனால நான் சொல்றேன். யூசப் பாவம் செய்தார் என்று சொல்லி குர்ஆன் வசனம் சொல்லுகிறது. தாவூத் பாவம் செய்தார் என்று சொல்லி குர்ஆன் வசனம் சொல்லுகிறது. குர்ஆனுடைய 12வது அத்தியாயம் 24. ஆனால் அவளோ அவரை திடமாக விரும்பினால், அவரும் தன் இறைவனின் ஆதாரத்தை கண்டிராவிட்டால் அவள் மீதும் விருப்பம் கொண்டே இருப்பார். எப்படி யூசப் அவர்கள் ஒரு பாவத்திற்குள்ளாக விருப்பம் கண்டிருப்பார், இவ்வாறு நாம் அவரை விட்டு தீமையையும் மானக்கேடான செயல்களையும் திருப்பி விட்டோம். தீமையான செயல்களை விட்டு நாங்கள் திருப்பினோம். அவர் தீமையான செயல இருந்தார், தீமையான செயல்களிலிருந்து நாங்கள் என்ன செய்து விட்டோம், திருப்பி விட்டோம் அப்படின்னு சொல்லி இங்க குர்ஆனுடைய 12வது அத்தியாயம் 24வது வசனத்துல அல்லாஹ் சொல்றார். அப்ப நபி அவர் நபி அதாவது யூசப் நபி அவர்கள் இங்க பாவம் செய்ததாக இருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிக்கிறேன், குர்ஆனுடைய 38:24 இத்தகையவர் சிலரே என்று கூறினார். இதற்குள் நிச்சயமாக நாமே அவரை சோதித்து விட்டோம் என்று தாவீது எண்ணி தம்முடைய இறைவனிடம் மன்னிப்பு கோரி விழுந்தவராக இறைவனை நோக்கினார். பாருங்க, தாவீது வந்து நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி எண்ணிட்டு என்ன செய்தாராம், அவர் இறைவனிடம் மன்னிப்பு கோரி விழுந்து குனிந்து என்ன செய்தாராம், மன்னிப்பு கோரினார் என்று சொல்லி, தன்னுடைய பாவத்திற்காக மன்னிப்பு கோரினார் என்று சொல்லி குர்ஆனுடைய 38:24 வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா நபிமார்கள் பாவம் செய்தார்கள் என்றுதான் குர்ஆன்ல சொல்லுகிறது. நம்ம அடுத்த வசனத்திற்கு அடுத்த கேள்விக்குள்ளாக நம்ம போயிடுவோம். கேள்வி நம்பர் 59. குர்ஆனில் வசனங்கள் எழுத்துக்கு எழுத்து மாறாமல் உள்ளது என்பது உண்மையா? அருமையான கேள்வி. குர்ஆனில் வசனங்கள் எழுத்துக்கு எழுத்து மாறாமல் இருப்பது உண்மையா கேட்டிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. குர்ஆன்ல எழுத்துக்கு எழுத்து மாறி இருக்கு. குர்ஆன்ல அநேக வசனங்கள் துளைந்திருக்கு. குர்ஆன்ல அநேக எழுத்து பிழைகள் இருக்கு. இது வந்து நம்ம திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரிவிங்க. அதற்கான நாங்கள் பதிலை நாங்கள் முழு நிச்சயமாக ஒரு வீடியோவை நாங்கள் போடுறோம். அது மாத்திரமல்ல ஒரு விஷயம் சொல்லிக்கொள்றேன், எழுத்துக்கு எழுத்து வந்து குர்ஆன்ல மாறி இருக்கு என்று சொல்லி நம்ம ஹதீஸ்களாலும் எடுத்து நிரூபிக்க முடியும். அது மாத்திரமல்லாம உங்களுடைய இஸ்லாமிய அறிஞர் ஒருத்தர் எழுதியிருக்காரு, சுவிதி என்பவர் தன்னுடைய இத்கான் என்ற புஸ்தகத்துல வந்து குர்ஆனுடைய எல்லா விஷயங்களையும், குர்ஆன் தொலைந்த வசனங்கள், தொலைந்த அத்தியாயங்கள், அதாவது தொலைந்த வசனங்கள் எல்லாவற்றையும் அவர் வந்து எழுதி குறிப்பிட்டு காமிச்சிருக்கிறாரு. அப்படின்னா குர்ஆன்ல எழுத்து பிழையும் உண்டு, குர்ஆன்ல வசனங்கள் தொலைந்திருக்கு என்பது உண்மையாக ஒரு விஷயம். நம்ம அடுத்த கேள்வியும் கடைசி கேள்வியும் ஆகிய கேள்வி நம்பர் 60க்கு நம்ம போயிடலாம். குர்ஆனில் ஏதாவது ஒரு இடத்தில் இயேசு பாவம் செய்தார் என்று நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்லப்பட்டுள்ளதா? ஈசா பாவம் செய்ததாக குர்ஆன்ல இருக்கா? என்ன வருதுன்னா, முகமதுவை வந்து
பாவம் செய்தார் என்று சொல்லி நான் குர்ஆன் வசனம் சொன்ன உடனே ஒரு காரியம் கேட்கறேன், ஈசா பாவம் செஞ்சார்னா பெருகுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகமதுவை பார்த்து அல்லாஹ் என்ன செய்யறார், நீ உன்னுடைய பாவத்துக்காக மன்னிப்பு கோரு, மற்றவங்களுடைய பாவத்துக்காக நீ மன்னிப்பு கேளு, நீ உன் பாவத்தை விட்டு திரும்பு என்று சொல்லி அல்லாஹ் அங்க சொல்றாரு. அதே போல நபிமார்கள் அதாவது யூசப் நபி, தாவூத் நபி இவர்கள்கிட்ட எல்லாம் வந்து என்ன சொல்றாரு, பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டான், நான் பாவத்தை விட்டு திருப்பி விட்டோம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றாரு. ஆனால் குர்ஆன் ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது ஈசா நபியை பத்தி. ஏன்னா வந்து இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர், அவர் வந்து எங்கேயும் அல்லாஹ் கிட்ட பாவம் கூறினதாகவோ அல்லாஹுவிடம் மன்னிப்பு கூறினதாகவோ அல்லது அல்லாஹ் வந்து நீ பாவம் செய்து விட்ட என்ற மன்னிப்பு கேளுன்றதாகவோ எந்த ஒரு வசனமும் இல்லை. அதற்கு மாறாக ஒரு வசனம் இருக்கிறது, நான் வாசிக்கிறேன். குர்ஆனுடைய 19வது அத்தியாயம் 19வது வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. நிச்சயமாக நான் உம்முடைய இறைவனின் தூதன், பரிசுத்தமான புதல்வரை உமக்கு நன்கொடை அளிக்க வந்துள்ளேன். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து குர்ஆன் கொடுக்கும் சாட்சி பரிசுத்தமான புதல்வர் யாரு, ஈசா நபியை குறித்து. ஆனா வந்து குர்ஆனோ ஹதீஸ்களோ இயேசு கிறிஸ்துவ பத்தி என்ன சொல்லுதுன்னா, குர்ஆன் இயேசு கிறிஸ்து பாவமற்றவர், ஹதீஸ் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் என்று சொல்லி ஹதீஸ்களிலும் குர்ஆன்களிலும் நம்மளால பார்க்க முடிகிறது. இது நம்ம அநேக ஹதீஸ்களிலும் குர்ஆன்களும் உங்க தேவைன்னா சொல்லுங்க, நாங்க வந்து வசனத்தை வாசிக்கிறோம். நான் ஒரு புகாரி ஹதீஸ் நான் வாசிக்கிறேன், 4712. அதுல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர், அவர் எந்த பாவத்தையும் வந்து செய்யலன்றதாக ஹதீஸ்களும் இருக்குது. அநேக ஹதீஸ்களும் அநேக குர்ஆன் வசனங்களும் இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர் என்று காண்பிக்கிறதாக இருக்கிறது. ஆகையால் அங்கே முகமது பாவம் செய்தவராகவும் இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த புதல்வராகவும் இருக்கிறது என்று சொல்லி குர்ஆனும் ஹதீஸ்களும் நமக்கு சாட்சிடுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம இந்த நாட்கள்ல கிட்டத்தட்ட 60 கேள்விகளை நம்ம பார்த்தோம். குர்ஆனுடைய விஷயங்களை குறித்து கேள்வி பதிலாக நம்ம 60 கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நம்ம வரும் நாட்களில் நம்ம பைபிளை பற்றினதான கேள்வி பதிலை நம்ம வந்து வழங்க இருக்கிறோம். கடினமான கேள்விகளும் எளிமையான பதில்களும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவும் உங்களை சந்திப்பதிலே, திரும்பவும் நான் உங்களை அடுத்த வீடியோவிலே நான் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. காட் பிளஸ் யூ.